அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வள்ளி பொழுதின் மகிழ்வான காலை, உற்சாகமான காலை வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட வைத்த கடவுளுக்கும் மறவாது நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். அதேவேளை இன்று தனது பிறந்த நாளை இன்னும் ஒரு சின்ன பேபி குட்டி பேபி கொண்டாடுகின்றார் நமது அன்பான உறவு ராஜினியல் போன்ஸ் அவர்கள். இந்த வீடியோவில் வந்திருக்கிறார் பாருங்க, உட்கார்ந்து ஆகவே சிந்தனை நேரம் அதனை தொடர்ந்து வருகின்றது வாழ்த்து நேரம். ராஜினி அக்காவைக்கான வாழ்த்து நேரம் இடம் வருகின்றது. தொடர்ந்து பண்டிசை நேரம் பண்டிசை நேரம் கேள்விக்கணைகள் மற்றும் சொல் விளையாட்டு இடம் வருகின்றது. செல்வி வித்யானந்தன் அவர்கள் மற்றும் ஜெயமலை ஜெயம் அவர்கள் உற்சாகத்தோடு காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமையைப் போலவே 4:45 ஆரம்பித்து கொள்ளும். ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் ஆரம்பித்து வைப்பதற்கு மாலன் வேள்பிளி அவர் நிற்கிறாரா? ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்கின்றார் திருப்பாடலாசிரியர். பிதாச்சுதன் தூயாவையின் பேராலே ஆமேன். இடைவிடா சகாய மாதா, இணையில்லா தேவ மாதா, பலவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை சேர்ப்பாயே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம் உற்சாகம், நீங்க நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1640 பொதுக்காலம் 7 என்ற வெள்ளி தினமுமாகும். இன்று திருகவை புனித சகாய அன்னைக்கு விழா விவரிசையாக திருச்சபை எடுக்கின்றது. அன்பான உறவுகளே, எம் பாவங்களுக்கு பரிகாரமாக பரிகார பலியாக தந்த தன் மகனை சகாய அன்னையை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஓ அன்னையே, உன் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ கைநகிழாயே. உத்தமி என்னை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகே, ரட்சகே உன்னை நம்பினேன். உன்னத கடவுளின் தாயாய் ஒப்பில்லா வல்லமையுடையவளாய் அன்னை நீருக்கையிலே அலைகைக்கும் நரகுக்கும் உலகத்தின் மயலுக்கும் அஞ்சிடனேன். ஓ அன்னையே, உன் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ கைநகிழாயே. உத்தமி எம்மை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகே, ரட்சகே உம்மை நம்பினோ. வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், அல்லேலூயா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் 10:12. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் ஜோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் கூட்டம் அவரிடம் வந்து கூட வழக்கம் போல் அவர்களுக்கு மறுபடியும் போதித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று அவரை சோதிக்க கேட்டனர். அதற்கு அவர், மோயிசன் உங்களுக்கு என்ன கட்டளை இட்டார் என்று கேட்க,
அவர்கள் முறிவு சீட்டு எழுதி அவளை விலக்கி விடலாம் என்று மோயிசன் அனுமதி அளித்தார் என்றனர். அதற்கு இயேசு உங்களுடைய முரட்டுத்தனத்தின் பொருட்டை கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்தில் இருந்தே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதலால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். இனி அவர்கள் இருவரெல்லர் ஒரே உடல். ஆகவே கடவுள் இனத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். வீட்டிற்கு வந்து அவருடைய சீடர் மீண்டும் அதை பற்றி அவரை கேட்டனர். அதற்கு அவர் அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொருத்தியை மணப்பவன் எவனும் அவளுக்கு விரோதமாக விபச்சாரம் செய்கின்றான். மனைவி தன் கணவனை விலக்கி வேறொருவனை மணந்து கொண்டால் அவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய நாளிலே திருச்சபை சகாய தாய்க்கு விழா எடுத்து மகிழ்கின்றது. ஒரு காலத்தில் போலந்து நாட்டிலே காட்சி கொடுத்த அந்த தேவதாயாருடைய அந்த கால பகுதிகள் எனது ஒரு 6-7 வயதினிலே அந்த அப்போதுதான் சகாய மாதாவினுடைய அந்த பக்தி முயற்சிகள் தொடங்கியிருந்தன. ஆகவே அன்று தொடக்கம் சகாய மாதாவிடம் நாம் பரிந்து பேசி எமக்காக ஜெபிக்கும் வேண்டும் போதெல்லாம் எங்களுக்கு தேவையான விவரங்களை அவர் தன் திருமகனிடம் பெற்றே தந்திருக்கின்றார். எனது அக்காவுக்கு 12 வருடமாக குழந்தை இல்லை. திருமணம் முடித்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் சகாய அன்னையன் நவநாளை அவர் காலை கடன்களை முடித்துவிட்டு உட்கார்ந்திருந்து சகாய மாதாவின் நவநாளை சொல்வது வழக்கம். 12 வருடங்களுக்கு பிறகு ஒரு மகன் பிறந்தார். தற்போது பிரான்சில் தந்திருக்கின்றார். அவருக்கு அவர் இட்ட பெயர் கிறிஸ்டியன் ராஜா என்று சொல்லி அவருக்கு அந்த பெயரை இட்டார். இப்படியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வளர்ந்து வருகின்ற நாம் இன்று அன்னை சகாய மாதாவின் விழாவினை கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக இன்று புனித மார்க் அவர்கள் தருகின்ற அந்த நற்செய்தியானது மனமுறிவு பற்றி தந்திருக்கின்றார். பொதுக்காலம் தொடங்கி இனிவரும் காலம் வரைக்கும் இயேசுவின் நற்செய்தியினுடைய அதிகாரம், அவருடைய வார்த்தையின் உண்மை, அவருடைய வார்த்தையை நம்ப தகுந்த விசுவாசம், அதை அவர் அறிக்கையிட்டு எடுத்தம் சீடர்களுக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும்படி அவரை சூழ்ந்திருந்த பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவிடம் கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவதும் முறையா என்று சோதிக்க கேட்டனர். இங்கே அவர்கள் கேட்டது கணவனை மனைவியை விலக்கி விடுவது முறையா என்பதல்ல. இயேசுவின் அந்த அவர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற ஒரு நிலையும், அதே நேரத்தில் தங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்த அந்த மோயிசன், அதாவது கடவுள் கொடுத்திருந்த அந்த கட்டளை மோயிசன் மூலமாக நமக்கு தரப்பட்டது. ஆகவே அந்த கட்டளையிலே ஏதாவது ஒரு குற்றம் குறை கண்டு மோயிசனை இவர் எதிர்க்கின்றார், மோயிசனுடைய கட்டளையை மீறிவிட்டார், கடவுளுடைய கட்டளையை மீறிவிட்டார் என்று சொல்லி அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்து அவருடைய போதனைகளை முறியடித்து விட வேண்டும் என்ற அந்த குள்ள நோக்கத்தோடு தான் இவர்கள் இங்கே பேசுகின்றனர். ஆனால் இயேசு அவர்களுக்கு இறை ஆவியில் நிரம்பி சிறந்த பதிலை அளிக்கின்றார். ஆகவே உங்களுடைய முரட்டுத்தனத்தின் பொருட்டை இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆதலால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு கூடியிருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், ஆகவே கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இன்று வீட்டிலே மாமிக்கும் மருமகளுக்கும் சண்டை, மாமாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை, மைத்துனர் மைத்துனிமாருக்குள்ளே பொறாண்மை போட்டிகள், இப்படியான நிலையில் ஏதோ ஒரு விதமாக கணவன் மனைவியருக்கிடையே பிரிவினை வந்து விடுகின்றது.
ஆகவே இன்றைய நாளிலே திருச்சபை தரக்கூடிய இந்த வார்த்தையானது கடவுள் இனத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்பதுதான். கோவிலிலே திருமண வேளையிலே நாம் கொடுக்கும் சத்திய வாக்கானது வாழ்விலும் சாவிலும் உடல் உழைப்பிலும் மற்றும் இன்னொரு என்ன குருவானவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு கரம் பிடித்து எனது மனைவியையோ அல்லது கணவனையோ ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழவே நாங்கள் சத்திய பிரமாணத்தை அங்கு கொடுக்கட்டும். அந்த கொடுக்கக்கூடிய சத்திய பிரமாணத்தை நாம் மீறி நடக்கும்போது இறைவனுக்கும் நாம் கட்டிய அந்த திருமண வார்த்தையின் ஒருமைப்பாட்டையும் அந்த வாக்கு தத்துவத்தையும் நாம் மீறுவதும் அல்லாமல் எம்மையை நாம் ஏமாற்றி கொண்டு இந்த உலக வாழ்விலே நாம் சிக்கிக் கொள்ளுகின்றோம். ஆகவே அன்பான உறவுகளே என்று நமக்கு போதிக்கும் இந்த நச்செடியானது உங்கள் மனைவியுடன் இறுதி வரைக்கும் பிரியாதிருங்கள் என்பதுதான். சில வேளைகளில் குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வழக்கம். ஆகவே புனித பவுலடிகளாக சொல்லுகிறார், அதாவது காலையில் உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் ஏதாவது மனஸ்தாங்கள் இருந்தால் மாலையில் சூரியன் மறைவதற்குள் அந்த பிரச்சனையை பேசி முடித்து மறுபடியும் நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்பதுதான். ஆகவே அன்பான உறவுகளே, இன்னொரு விடத்திலே புனித பவுலடிகளார் கூறுகின்ற வார்த்தையானது இந்த விவாகரத்திலே ஆணுக்கு விடுதலை அளிக்கின்றது. காரணம், ஆண் ஒருவன் ஒரு பெண் விவாகரத்து பெற்று விவாகரத்துக்கு அவள் கோரிக்கை வைத்து அந்த விவாகரத்தை பெற்றுவிட்டால் அவள் மறுபடியும் ஒரு திருமணம் செய்வாளாகில் அவள் விபச்சாரம் செய்கிறாள் என்றும் அவளை மணப்பவனும் விபச்சாரம் செய்கின்றான் என்றும் புனித பவுலடிகளார் கூறுகின்றார். அதே நிறத்தில் தொடக்கத்தில் ஒரு கணவனின் நிலை எப்படி என்று சொல்லி சொன்னால், மனைவி விவாகரத்து கோரியிருந்தால் அவர் அதிலிருந்து விடுபட்டு அவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு என்றதை சுட்டிக்காட்டுகிறார் தன்னுடைய திருமுகத்திலே. ஆகவே அன்பான உறவுகளே, திருமண பந்தம் என்றது ஒரு புனிதமான இந்த தன்னுடைய குடும்பத்திற்கும் தனக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளுக்கும் முன்னுதாரணமாக வாழக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் எப்போதும் ஏற்றுக்கொண்டு வாழ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இல்லற வாழ்வு ஒரு இறை அழைப்பு. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அமைப்பது கட்டி எழுப்புவதும் ஒரு குடும்பம். மனித குலத்தின் அடிப்படை அமைப்பு இது. குடும்பம் இல்லையே மனித வாழ்வு இல்லை. கடவுளின் அழகமான அழகான படைப்பான இல்லறத்திற்கு எதுவும் இல்லை. மனிதருக்கு உயிர் வழங்கி அவர்களை வாழ்விக்கும் இந்த நல்லறம் பேணி காக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த இல்லற வாழ்வு எளிதான ஒன்று அல்ல. ஒவ்வொருவருடைய தனித்தன்மையும் அவர்களின் எல்லை வரையறைகளுக்கும் மதிக்கப்பட்டால் குடும்பம் மகிழ்வில் திளைக்கும். இருமாப்பும் ஆணவமும் செருக்கும் உப்புவும் போது துயரும் கண்ணீரும் நம்மை வாட்டி வதைக்கும். ஒருவர் ஒருவர் புரிந்து பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து நல்லவர்களாக்கிவிட அவரது உழைக்கும் பெற்றோர்களே மிக மிகப்பெரிய தியாகிகளாகும். இல்லற வாழ்வின் பொறுப்புகளை சுமைகளை பார்த்து அதை தவிர்ப்பது இன்றைய இல்லற வாழ்வின் முக்கிய சம்பவங்களில் ஒன்று. ஆகவே அன்பான உறவுகளே, இல்லறம் என்பது இதிலே தியோலஜியன்கள் அதாவது இறையியலாளர்கள் தரப்பட்ட கருத்தை இப்போது உங்களுக்கு தந்திருந்தேன். ஆகவே அன்பான உறவுகளே, இல்லற வாழ்வு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது. அந்த இல்லற வாழ்வை காத்து நாம் வழிநடப்போம். அந்த இல்லற வாழ்வின் வழியாக நமக்கு கிடைக்கும் குழந்தைகளை பரிசுத்தமுடையவர்களாக தூய்மையுடையவர்களாக இந்த உலகத்திலே வாழ தகுதியுடைய மக்களாக கல்வி அறிவு மேன்மை ஞானம் முதலியவற்றை அவர்களுக்கு போதித்து இறை அன்பிலே நாம் வளர்த்தெடுப்போம். பண்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே அவர்களை வாழ நாம் தகுதி பெற்றவர்களாக வாழுவோம். இன்ன சிந்தனை இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்திய நிலவர வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம். இன்றைய நாளிலே தங்கை அவர்கள் கூறியிருந்தார்கள், தங்கை ராஜினி அல்பான்ஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி. ஆகவே தங்கை அவர்களுக்கும் எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இந்த பாமுகத்திலே அவர் செய்து வருகின்ற பணிகளுக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உடலுள்ள ஆன்மீக சுகங்களோடு வாழ துறைவனவுக்கு நிறைவான அருளையும் ராசியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அன்போடு விட வருகின்றேன். இன்றைய நாளிலே எனது மாமியிடம் சென்ற வாரம் கடந்த இரண்டு வாரங்களாக நின்றிருந்தேன்.
இன்று இன்றும் எனது மாமியுடைய அத்தையுடைய திருமண நாள், அந்த மன்னிக்கவும் பிறந்த நாள் என்று அவளுடைய அவை நினைவில் கொண்டு இன்றைய நாளிலே விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம் தங்கியே. உழைப்பின் சிறப்பு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கியே. நன்றிகளாக வரும் சனி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ராஜினி அல்பன் சுரல் வணக்கம் மருங்கள் இருளையும் பொய்மையையும் நீக்குபவரே, உண்மையின் ஒளியை நம் நாட்டின் மேல் சமத்தின் மேல் நம் இனத்தின் மேல் ஒளிந்தவர். நோய் நொடியின்றி சண்டை ஒன்றும் இல்லாமல் எல்லா மக்களும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ வேண்டும். மக்கள் அனைவரும் ஒற்றுமையிலும் வாழ அறிந்தார். உமது பல ஆலோசனைகள், உமது மையங்கள், நீதித்துறைகள் உண்மை நேர்மை நீதியின் கருவூலமாக திகழ வேண்டும். உண்மையை உடைக்கும் கருவிகளாக அவர்கள் செயற்பட வேண்டும். உமது திரு அவையின் பணித்தளங்கள் தீயோடமிருந்து காத்தரும். வறுமையினால் வாடுபோரை தகுதியான வாழ்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி புரியும். நீதியும் நேர்மையும் எல்லா சூழலிலும் வெற்றி பெற வேண்டும் என்று உண்மை வேண்டும். நீரே எமக்கு அரணாகவும் அரசராகவும் இருக்கின்றோம். உண்மை நாம் வேண்டுவோம். யவராய் நடத்த செய்வாசேவில்லவழிதேபாய் செய்வாய் சேவில்லவழிதேபாய் வரம் செய்வாடலொழி மீனே செல்வாயாரினைவேயராய்கண்ணி நன்றி வணக்கம். சிரிக்கணும் சிரிக்கணும் நல்ல நாள் சிரிப்ப காணும். ஜேம்ஸ் ஆல்சன் அண்ணா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறையாட்சியும் அருளும் நிறைந்திருக்க அனைவரையும் வாழ்த்தி நின்று தொடர்கின்றேன். என்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் வேறு. ஆனால் ஆரம்பத்திலே தேவிச்சையா கையாண்ட விடயத்தையொட்டி குடும்பம் என்ற விடயத்திற்குள் நான் நுழைகின்றேன். அதாவது திருமணம் என்றால் என்ன? அதனுடைய அடிப்படை வந்து இறைவனை தன்னுடைய வாழ்விலே வாழ்வது, அதுதான் திருமணம். இறைவன் என்றால் என்ன? அன்பு. திரு என்று சொன்னால் செல்வம், செல்வங்களுள் சிறந்தது ஞானம், ஞானம் என்பது இறை, அந்த இறைவனை வாழ்வது திருமணம். புலம்பெயர் நாடுகளிலே அது தோல்வி அடைந்ததன் காரணம் என்ன என்பதை நோக்கினால், நாம் இந்த நாட்டிற்கு எங்களுடைய தமிழ் அதாவது இந்தியாவிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற எண்ணம், இவர்கள் மனைவியை கொடுமைப்படுத்துகிறார்கள், அதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட எண்ணம். ஆனால் இலங்கை மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் பெரும் கல்வி கற்றவர்களாக இருக்கிறார்கள். அதாவது யாழ்ப்பாண நூல் நிலையம் என்பது ஆசியாவிலேயே சிறந்த நூல் நிலையம்தான் எரிக்கப்பட்டது. ஆகையினாலே இந்த சிறந்த மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எண்ணம் என்ன? ஜெர்மனியிலே நான் இருக்கிறேன், இங்கே எடுத்தால் சிலர் இருக்கிறார்கள், உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா, முதல்ல நீ பேங்க் கார்டை பிரிச்செடுத்துடு, அடுத்தது நீ ஒப்பண்டையும் எழுதி வை என்னென்ன பிரச்சனை என்று லோயர்கிட்ட போனா தேவைப்படும்.
இதுதான் இந்த குடும்ப சமாதானம் என்று வருகின்ற ஒரு சிலரினாலே செய்யப்படுகின்ற வேலை. இது உண்மையிலே குடும்ப சமாதானம் அல்ல, குடும்பத்தை பிரிக்கிறவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்றவர்கள் யார்? ஜெர்மனியர். இவர்கள் யார்? கணவனை விட்டு விலகி நிற்கின்றவர்கள். உண்மை என்ன? திரு அதாவது காலையிலே செய்ய சொல்லப்பட்ட செய்திகளிலே அன்றிரவுக்கு முன் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள். உண்மை என்ன? அன்பு. பிரச்சனை இருக்குமா? பிரச்சனை இருக்கும். வளர்கின்ற எல்லா உயிர்களும் சிக்கல்களை சந்திக்கின்றது. ஆகையினாலே பிரச்சனைகளை இட்டு நாம் மனம் கூணாமல், பிரச்சனைகள் வாழ்வினுடைய ஒரு பகுதி என்பதனை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ முயற்சிக்கும் போது திருமணம் நல்லதொரு வாழ்வாக அமைகிறது. அதாவது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழும் போது, ஒருவருடைய தேவையை இன்னொருவர் நிறைவேற்றும் போது, அதாவது கணவனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் முழுமையாக கொடுப்பதும், மனைவிக்கு என்ன தேவையோ அத்தனையும் முழுமையாக கொடுப்பதும் மனித வாழ்வின் வளத்தினை வளப்படுத்துகின்ற தேவையாக இருக்கிறது. இறைவன் படைப்பிலே இந்த குடும்பம் என்பது இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஊடகம். இந்த சமூகத்திலே நாம் என்ன பணியை ஆற்றுகின்றோம்? இறைபணியைத்தான் ஆற்றுகின்றோம். அந்த இறைபணியை ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஆற்றுகின்ற போது நிச்சயமாக குடும்பம் சிறந்து விளங்கியதாக, சிறப்பு நிறைந்ததாக அமையும். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்வதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திலே பகிர்ந்து சென்ற இந்த இறை பகிர்விலே இருந்தவர்கள் இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற ராஜினி அல்போன்ஸ், நேற்றைய தினத்திலே பிறந்த தினத்தை கொண்டாடிய சகோதரி தார்ஜினி அவர்களுக்கும், இந்த திரையிலே இசைந்து நிற்கின்றவர்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறை வாழ்த்து கூறுகின்ற வேளையிலே இன்றைய தினத்திலே என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா, நினைப்பார்களா என்று நினைவிலே ஏங்கி நிற்கின்ற ஒரு ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அருள் நிறைந்திருக்க அருள் வேண்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். தியான சோழர்கள் வணக்கம், மாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோன் அவர்களுக்கு, அனைத்து பாமோர்களுக்கு எங்கள் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு அஞ்சும் என்று தியானம். எல்லோருக்கும் இன்றைய நாள் சிறப்பான நாளாமே இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இன்று பாஸ்கா காலத்தின் ஏழாம் வாரத்தின் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை, கிறிஸ்த நற்சிந்தனை, வைகாசி மாதம், என்னை மெரியாளின் வணக்க மாதம். கத்தோலிக்க திருச்சபையின் வழக்கில் உள்ள பல்வேறு பக்தி முயற்சிகளில் மரியன்னை பக்தி நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. இன்று வரை தொய்வின்றி தொடர்ந்து வருவது மரியன்னை பக்தி முயற்சி. எப்போது, யாரால் இது ஆரம்பிக்கப்பட்டது? இப்பக்தி முயற்சிக்கு விவிலிய அடிப்படை உண்டா என்று சிலர் கேட்கலாம். மரியன்னை பக்தி முயற்சி புதிய ஏற்பாட்டிலிருந்து, மரியன்னைன்ற பக்தி முயற்சி புதிய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதாவது வானதூதர் கபிரியேலினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆழ்ந்தோருடனே இருக்கிறார் என்று கபிரியேல் சூரன் மரியன்னை வாழ்த்திய மரியன்னை பக்திக்கு கட்டியம் கூறினார். இதையடுத்து யூதேயா மலைநாட்டில் வாழ்ந்த எலிசபெத் பரிசுத்தாவியால் நிரம்ப பெற்று பெண்களுக்குள் இராசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என்று மரியன்னை வாழ்த்தி பாடி மரியன்னை பக்திக்கு அடுத்தடியே எடுத்து கொடுத்தார். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என்னை போற்றுமே என்று மரியன்னையே தனது பக்தியானது வரலாற்றில் வளரும் என்பதை இறைவாக்காக உரைத்தார். எனவே நாம் இந்த மாதம் ஒரு சுகமாலையாவது செய்து மாதா கொப்பு கொடுத்து மன்றாடி வருவோமாக. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா,
அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. மணிமுடி அணிந்த மாதவளே, இந்த மாநிலம் காத்திடும் தூயவளே. உண்மையை ஊற்றிடும் பேரழகே, உள்ளத்தில் நிறைந்திடும் நறுமலரே. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. துன்பங்கள் தோன்றிடும் வேளையிலே, நீ துணை தந்து காத்திட வேண்டும். அன்பில் என்றும் மரவணைத்து எம்மை அருளினில் வளர்த்திட வேண்டும். அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. ஆன்சர் வழியை தொடர்ந்துள்வோம். நன்றி வணக்கம். நெவிஸ் பிலிப் சார் வணக்கம். வாங்க சிந்தனை முடிய மியூட் அடுங்கோ. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராணிமுகன் அவர்களே. இப்படி உற்சாகமாக மகிழ்வாக நலமாக இருக்கிறீங்களா? நல்லா உற்சாகம். கொஞ்சம் நடுவில் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் நடுவில் தள்ளி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தன தொடர் என்று 1413 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைபாட்டை நம் வாழ்வாக. திருமண அருட்சாதனம் என்பது ஓர் உடன்படிக்கை. கணவனும் மனைவியும் எவ்வித வற்புறுத்தலுமின்றி, வெளி அச்சுறுத்தல்களின்றி முழு மனதுடன் பரிமாறிக்கொள்ளும் வாக்குறுதி. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாய் இருந்து வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றனர். தங்கள் வாக்குறுதி மூலம் இத்திருவருள் சாதனத்தை நடத்துவது திருமண தம்பதியரே. தம்பதியரில் ஒருவர் இறக்கும் வரை ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்துவது இந்த வாக்குறுதி. கிறிஸ்தவ மணமக்கள் இப்புது நிலையில் இருந்து எழும் கடமைகளையும் மாண்பையும் செயற்படுத்துவதற்கு இந்த அருட்சாதனத்தின் வழியாக வலுப்பெறுகின்றனர். ஒரு நிலையில் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த திருவருட்சாதனத்தின் ஆற்றலால் தங்கள் திருமணம் மற்றும் குடும்ப கடமைகளை நிறைவேற்றுகின்றனர். விசுவாசம், நம்பிக்கை, பரம அன்பு ஆகியவற்றால் தங்கள் வாழ்வு முழுவதையும் நிறைத்து நிற்கும் கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்படுகின்றனர். அவ்விதமே ஒருவரையொருவர் புனிதப்படுத்துகின்றனர். இவ்வாறு அவர்கள் ஒன்று சேர்ந்து இறைவனை மாற்றிப்படுத்துகின்றனர். நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்த கணவனும் மனைவியும் பிரமாணிக்கமாகவும் ஒரே உடலாகவும் இணைந்து இருக்கின்றார்களா என்று சிந்தித்து பார்ப்பது மிகவும் முக்கியமானது. அறிவியலும் தொலைத்தொடர்பு சாதனங்களும் பெருகிவிட்ட நிலையில் கணவன் மனைவியிடம், மனைவி கணவனிடம் பிரமாணிக்கமாய் இருப்பது என்பது அரிதாகி போய்விட்டது. ஒருவரையொருவர் விலக்கி விட்டு விடுவதால் ஒருவரையொருவர் விலக்கி விட்டு வேறொருவரை மணக்கும் எவரும் விபச்சாரம் செய்கின்றனர் என்று சொல்வதன் வழியாக திருமண வாழ்வின் பிரமாணிக்கமின்மை விபச்சாரத்துக்கு சமம் என்கின்றார் இயேசு. திருமண வாழ்வு அன்பில் கட்டி எழுப்பப்படாவிட்டால் அது ஒருபோதும் முழுமை பெறாது. அன்பு இருக்கும் இடத்தைத்தான் மன்னிப்பு, தியாகம், புரிந்து கொள்ளும் தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எல்லாம் நிறைந்திருக்கும். நம்முடையே அருமையான வாழ்க்கை நடத்தும் தம்பதியினர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர். வயதான காலத்தில் கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் பணிவிடை செய்பவர்கள் வாட்டி வதைக்கும் வறுமை வந்த போதும் ஒருவரையொருவர் பிரியாமல் அன்பிற்கு சான்று பகரும் தம்பதியர். கொடிய நோய் வந்தபோதும் பாசமாய் பக்குவமாய் கவனித்துக் கொள்ளும் தம்பதியினர். கணவன் தீய பழக்கத்தில் இருந்தாலும் அன்பை அள்ளி கொடுக்கும் மனைவியர் என அற்புதமான வாழ்க்கை நடத்தும் பல தம்பதிகளை நம் கண்முன் நாம் காண்கின்றோம். நம் திருமண வாழ்க்கையை நாம் சிறிது நாம் ரசித்து வாழ்கின்றோமா?
அல்லது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தாமரை இலையில் படரும் தண்ணீர் போன்று இருக்கின்றோமா? நசரேத்தூரில் வாழ்ந்த திரு குடும்பத்தின் மாதிரியை நம் ஒவ்வொரு குடும்பங்களும் கொண்டிருக்க வேண்டும். அன்னை மரியா தூய்மையே உருவான இறைவனின் தாய் என்னும் பேறு பெற்றிருந்தாலும் ஒரு சாதாரண பெண்ணாக அமைதி நிறைந்தவராக உதவி செய்வதில் விரைவுள்ளவராக இருந்தார். புனித ஜோசப் இக்கட்டான சூழ்நிலைகளை நிதானமாக சிந்தித்து பொறுப்புள்ள குடும்ப தலைவராய் நேர்மையுடன் வாழ்ந்தார். இயேசுவோ இவ்வுலகில் வாழ்ந்த 33 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்தார். நாம் நம் குடும்பங்களை திரு குடும்பத்திடம் ஒப்படைப்போம். இறைவனின் ஆசீர் எம் குடும்பங்கள் மேல் நிறைவாக பொழிய வேண்டும் என்று இந்த வேளையில் இந்த நாளில் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று வைத்துக்கொண்டு, நல்ல குடும்பத்தில் இறைவன் தனது இல்லம் அமைப்பா, அந்த இல்லம் உருவாக நமது உள்ளங்கள் உறுதி கொள்ளட்டுமே. குடும்ப நலன் பேண வேண்டும், நல்ல கொள்கை உருவாக வேண்டும். குடும்ப நலன் பேண வேண்டும், நல்ல கொள்கை உருவாக வேண்டும். அறிவோடு வாழும் உலகம் நெஞ்சில் அன்போடு வாழ வேண்டும். அறிவோடு வாழும் உலகம் நெஞ்சில் அன்போடு வாழ வேண்டும். வளர்கின்ற உலகம் தன்னை இன்று உருவாக்கும் பள்ளி குடும்பம், வளர்கின்ற உலகம் தன்னை இன்று உருவாக்கும் பள்ளி குடும்பம். வளமோடு வாழ வேண்டும், நல்ல வரலாறு சொல்ல வேண்டும். வளமோடு வாழ வேண்டும், நல்ல வரலாறு சொல்ல வேண்டும். நல்ல குடும்பத்தில் இறைவன் தனது இல்லம் அமைப்பா, அந்த இல்லம் உருவாக நமது உள்ளங்கள் உறுதி கொள்ளட்டுமே என்று வேண்டிக்கொண்டிருந்த நாளிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இறைவன் தந்த நிறைவான நாளாக அமைய வேண்டும். எல்லோரும் எல்லா குடும்பங்களும் மகிழ்வாக நிறைவாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த நாட்களில் எல்லா குடும்பங்களையும் இறைவனின் பாதுகாப்பில் அவருடைய அரவணைப்பில் ஒப்படைப்போம் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வெள்ளி பொழுதினிலே இந்த பழனிசையில் சேர்க்கப்படுகின்ற இந்த பாடல்கள் அனைத்தும் பாமுக மேடையிலே ஆலய வழிபாடாக இசைக்கப்பட்டு இறைவனின் மனதை உருக்க வேண்டும். எல்லா குடும்பங்களுக்கும் இறைவனின் அருளும் ஆசியும் அருள்மழையும் பொழிய வேண்டும் என்று விசேஷ வடிவமாக இந்த குடும்பங்களுக்காக தமிழ் மத்தியிலே வாழ்கின்ற எல்லா குடும்பங்களுக்காகவும் இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி முழுவதும் நன்றாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிபுணர்களே நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வணக்கம். தொடர்ந்து நன்றி வணக்கம். போதை சிந்தனால் இருப்பின் தரலாம். நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். சிந்தனை நடந்த எல்லோருக்குமே மிக்க நன்றி. ஜேம்ஸ் சால்சன் அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் மற்றும் ஜியா நடசன் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம். வணக்கம்.